போலாம். இந்த ஈவெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம் குள்ள பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இவ்வளவு கில்ஸ் அடிக்கணும், இவ்வளவு பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா போட்டு தள்ளும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, பிளேயர்ஸ் கில் பண்றதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மிஷின்ஸ் முடிக்கிற மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லம்போகினி காருக்கான ஸ்கின் கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் தேதியில இருந்து ஆறாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போயான ஒரு ஈவெண்ட் கொண்டு வர போறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட போயா நம்ம அடிக்கிற மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு போயா அடிக்கணும், எதுல அடிக்கணும் அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் தெரிய வரல. பட் போயாவை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோக்கன் ஒரு ஆப்ஷன் கொடுத்து டோக்கனை பெக்ஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் கொண்டு வர போறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோருமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்டோரை பார்த்துச்சுங்க. இந்த ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இத்து போன ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேல் பண்டில் இருக்கு. மேல் பண்டில் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மேல் பண்டில் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 டோக்கன் தேவைப்படுங்க. இந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 28 தான் பாத்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. 28ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்டர் மேட்ச் டாப்ல டோக்கன்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து டெய்லி மிஷின்ஸ்னு ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்க. அந்த மிஷின்ஸ் மூலமாவும் இந்த ஒரு டோக்கன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிச்சு ஆஃப்டர் மேட்ச் டாப் எல்லாம் பண்ணி நம்ம அந்த டோக்கன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த பண்டில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டச்சியா அப்படின்னு ஒரு செக்ஷன்ல நமக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ 24 hours ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு லாகின் பண்ற மூலமா நமக்கு 24 மணி நேரத்துக்கு இந்த டச்சியா கேரக்டர் வந்து ட்ரையல்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ட்ரையல் தான் அவங்க போட்டிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து பர்மனண்டா கொடுக்க போறதா எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. எதனால மென்ஷன் பண்ணலன்னு தெரியல. ஏன்னா எக்கச்சக்கமான சர்வருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் ஃப்ரீ. பட் நம்ம சர்வருக்கு பாத்தீங்கன்னா 24 hours ட்ரையல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே உறுத்துது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கேரக்டர் இப்ப வந்து 24 hours ட்ரையல்ல கொடுக்க போறாங்களா இல்ல நமக்கு ஃப்ரீயா கொடுக்க போறாங்களாங்கிறது பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. இவங்க சொல்லிருக்கிறது பாத்தீங்கன்னா 24 hours ட்ரையல் தான் சொல்லிருக்காங்க. மேபி வேற ஏதாச்சும் ஈவெண்ட் மூலமா நமக்கு ஃப்ரீயா கொடுக்கற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு பார்த்து வச்சுக்கோங்க. 30ஆம் தேதி 1ஆம் தேதி ரெண்டு நாள் நீங்க லாகின் பண்ற மூலமா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hours சொல்லி ரெண்டு நாளுமே கொடுப்பாங்களா இல்ல ஒரு நாள் தான் கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் 24 hours ட்ரையல் கொடுப்பாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி தான் பீக் டே. நமக்கு அன்னைக்கு லாகின் பண்ற மூலமா நமக்கு ஒரு பேன் கார்டு ஸ்கின் பாத்தீங்கன்னா தர போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டு நாள் நம்ம குறிப்பிட்ட டைம் பிளே பண்ற மூலயமா இல்ல குறிப்பிட்ட மேட்சஸ் பிளே பண்ற மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெட்டுக்கான ஸ்கின் தராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாம் தேதியில இருந்து ஆறாம் தேதிக்குள்ள நமக்கு பாத்தீங்கன்னா டெய்லி மிஷின்ஸ் எல்லாம் வைக்க போறாங்க. அந்த டெய்லி மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பெட்டு தராங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பெட்டுக்கான ஸ்கின் பாத்தீங்கன்னா கிடையாது, அது வந்து பெட்டே தராங்க. ஓகேவா, நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெட்டே பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அந்த டெய்லி மிஷின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பெட்டு மட்டும் கிடைக்குமா இல்ல வேற எஷும் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா பெட்டு கிடைக்கிற தர வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர்ல ஒரு டோக்கன் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த டோக்கனும் அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு காலண்டர் மூலமா வர போற ஈவென்ட்ஸ், இது மூலமா நமக்கு கிடைக்க போற ரிவார்ட்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட்டுமே பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. கிரீசா ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்மே பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு டபுள் ட்ரிபிள் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் பாத்தீங்கன்னா மினி கேம் ஈவெண்ட்டும் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டையும் எப்படி முடிக்கிறது அப்படிங்கறத பாத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த ஈவெண்டோட ஃப்ரண்ட் போஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கோ டு கொடுத்து நீங்க உள்ள போன பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன் கேமோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ங்கிற ஆப்ஷன், கீழே பாத்தீங்க அப்படின்னா மிஷின் ஒரு ஆப்ஷன், ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நீங்க பிளே பண்ற மாதிரி இருக்கும். பிளே பண்றதுன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பரில் ஒரு எனிமி இருப்பாங்க. அந்த எனிமியை பாத்தீங்கன்னா இங்க சுட்டு சுட்டு பாத்தீங்கன்னா வீழ்த்துரும். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேமே ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூவ் பண்ற ஆப்ஷன் இருக்கும், சுடுற ஆப்ஷன் இருக்கும், ஜம்ப் பண்ற ஆப்ஷன் இருக்கும். மூணு பட்டன் தான் இருக்கும். அந்த மூணு பட்டனை வச்சு பாத்தீங்கன்னா நீங்க பிளே பண்ற மாதிரி இருக்கும். பிளே பண்ணி அங்க இருக்கிறவங்களாம் நீங்க டிஃபீட் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட் முடிஞ்சிரும். பட் ஒரு நாள் டிஃபீட் பண்ணா பத்தாது, இந்த ஈவெண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க டிஃபீட் பண்ணாதான் இல்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க முடியும். இது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே மிஷின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிஷின்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஓகேவா, இது வந்து மேல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருக்கு பாத்தீங்களா, அந்த அஞ்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கான ரிவார்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெட் ஃபுட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் டோர்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த ஒரு டோக்கன் பாத்தீங்கன்னா அஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமஸ்க்கான ஒரு கிரேட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைமண்ட் ஆயில் ஓச்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு வெப்பன் ஆயில் ஓச்சர் பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க நமக்கு. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா நமக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இதெல்லாம் ப்ரோ எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து மிஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. லாகின் பண்ற மூலயமா நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பத்து டிக்கெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் யூஸ் பண்ற மூலயமா ஒரு ஹார்ட், 25 டிக்கெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரீசா ஃபைட்டர் கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்ப அட்டாக் பண்ணணும்னு சொன்னோம் பாத்தியா, அந்த ஒரு கேம்ல நீங்க அட்டாக் பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 டிக்கெட்டும் ஒரு ஹார்ட்டும் தரதா பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதுலதான் பாத்தீங்கன்னா நமக்கான மிஷின்ஸ், இந்த மிஷின்ஸ் எல்லாம் முடிக்கிற மூலயமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாத்தீங்கன்னா அந்த டிக்கெட் கிடைக்குங்க. ஓகேவா, அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த டிக்கெட்ஸ் நீங்க வந்து 1000 டிக்கெட் எடுக்கணும். 1000 டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிற எல்லா ரிவார்டும் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காங்க. நான் இன்னைக்கு இருக்கிற எல்லா மிஷின்ஸும் முடிச்சு அந்த டிக்கெட்டை எடுத்துட்டேன். மேல பாத்தீங்கன்னா 135 டிக்கெட் இருக்கு பாருங்க. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பெட் ஃபுட் வந்து கிடைச்சிருச்சு. இதுமாரி பாத்தீங்கன்னா டெய்லிக்கும் எடுக்கணும். ஓகேவா, டெய்லிக்கும் 4 மணி ஆனோட பாத்தீங்கன்னா விடிய கால 4 மணிக்கு நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடும். ரெஃப்ரெஷ் ஆனோட பாத்தீங்கன்னா டெய்லிக்கு நீங்க பிளே பண்ணி பிளே பண்ணி இந்த மிஷின்ஸ் எல்லாமே நீங்க முடிச்சு முடிச்சு நீங்க மேல இருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். 1000 பாயிண்ட் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிற எல்லா ரிவார்டுமே கிடைச்சிடும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ, பட் கீழே இருக்கிற மிஷின்ஸ் எப்படி ப்ரோ முடிக்கிறது? லாகின் பண்ற மிஷின்ஸ் ஓகே, ஈஸியா லாகின் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஹார்ட்ங்கிறது எப்படி முடிக்கிறது? அப்புறம் இந்த கிரிசா ஃபைட்டர் கேம் எப்படி வின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் சொல்ற நேரம் உள்ள வாங்க. நீங்க வந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்துக்கோங்க. ஓகேவா, அந்த இந்த ஒரு கேமோட இன்டர்ஃபேஸ் குள்ள வந்துக்கோங்க. இன் கேம் இன்டர்ஃபேஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல வந்து ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனோன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி ஆப்ஷன் தாங்க இஸ் வரும். ஓகேவா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போனண்ட் ஒருத்தன் இருப்பான், அவங்க கூட பாத்தீங்கன்னா நீங்க கத்தி விட்டு கத்தி விட்டு ஃபைட் பண்ணணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவனை நீங்க வந்து சாவு அடிக்கணுங்க. ஓகேவா, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மொத்தமா 3 பேர் வருவாங்க. 3 பேருமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாக அடிக்கணும். சாக அடிச்சுதான் பாத்தீங்கன்னா நீங்க வின் பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் சாக அடிச்சு விக்டரி வந்துருச்சு. மேற்பாடு அடுத்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பொம்புல கூட போய் பாத்தீங்கன்னா நான் விளையாண்டுட்டு இருக்கேன். இந்த பொம்புல உடலமே பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் தோத்துருவோம். ஓகேவா, அந்த பொம்புல உடலமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடிபட்டு நான் பாத்தீங்கன்னா வந்து தோத்து போயிடுவேன். தோத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட் நீங்க வந்து ரிவியூ ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஹார்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஹார்ட் இருக்கு. அந்த ஒரு ஹார்ட்டை வந்து நீங்க யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிவியூ ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணி ரிவ்யூ ஆயிக்கோங்க. ஓகேவா, நீங்க யூஸ் பண்ணி ரிவ்யூ ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஷின், அந்த ஹார்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். மூணாவதா இருக்கிற மிஷின் பாத்தீங்கன்னா நீங்க 3 பேரையும் போட்டு தள்ளிடணும். நான் இப்ப விளையாண்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த பொம்பளை இருக்கா, அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டு தள்ளிட்டேன். போட்டு தள்ளினப்பறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் வருவான். இவனையும் பாத்தீங்கன்னா போட்டு அடி அடின்னு போட்டு அடிச்சு புரட்டி இந்த ஒரு மேட்சை பாத்தீங்கன்னா நான் வின் பண்ணிடுவேன். ஓகேவா, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க 3 பேர் வருவாங்க ஆப்போனன்ட்டு, அந்த 3 ஆப்போனன்ட்டு நீங்க போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்க
நீங்க வந்து வின் பண்ணதா அர்த்தம். வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 100 டிக்கெட்டும் ஒரு ஹார்ட்டும் பாத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ஹார்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டிக்கெட்டும் ஒரு ஹார்ட்டும் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா சிம்பிளான ஈவெண்ட் தான் இந்த ஒரு ஈவெண்ட். இந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சு நீங்க மேலே இருக்கிற ரிவார்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1000 டிக்கெட் தேவை. 1000 டிக்கெட் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் நீங்க டெய்லிக்குமே முடிக்கணும். லாகின் ரிவார்ட் பாத்தீங்கன்னா ஈஸியா முடிச்சிருவீங்க. அந்த ஹார்ட் மிஷினும் அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த வின் மிஷினும் நீங்க கரெக்டா முடிச்சீங்க அப்படின்னாலே இந்த ஒரு ஈவெண்ட்டை முடிச்சிடலாம். வின் மிஷினை முடிக்கணும் அப்படின்னா அந்த போய் பிளே பண்ணுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்ல போய் நீங்க பிளே பண்ணி 3 பேரும் டிஃபீட் பண்ணி விக்டரி பண்ணிருங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வின் மிஷின் முடிஞ்சிடும். நீங்க ஏதாச்சும் இடத்துல தோத்துட்டு இருக்கீங்க, நீங்க செத்துட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ரிவ்யூங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா? அதுல வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்கிற ஹார்ட்டை கொடுத்து நீங்க உங்களை ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அப்படி ரிவ்யூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் மிஷினும் முடிஞ்சிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப பாத்தீங்கன்னா சிம்பிளான ஈவெண்ட். இந்த ஒரு ஈவெண்ட்டை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேக் பண்ணி போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன். பாய்.